அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அன்பி கிறிஸ்து. பக்கம் 392 முதல் 396 வரை சமய துறை சார்ந்த உயர்முறை மன்றம் அல்லது பரிசுத்த அதிகாரத்துவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த புனித போரில் மிக முக்கிய உயிர்நாடியான முன்னோடியின் ஆவியை பெற்றிருந்தவர் டொமினிக் முரண் சமய கோட்பாடுகளை ஒடுக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை மன்றத்தை புதியதாக கண்டுபிடித்தமைக்குரிய புகழாரத்திற்கு உரியவராக கருதப்பட்டார். பெனிடிக் இந்த உயர்முறை மன்றத்தின் பெருந்தலைவர் என்ற புகழாரத்தை புனித டொமினிக்கிற்கு உரியதாக விருப்பம் கொண்டாலும் இப்படிப்பட்ட கருத்து தூண்டுதலில் முதலில் போப் இன்னோசென்ட்டிற்கு தானாகவே வந்ததா அல்லது புனித டொமினிக்கிற்கு ஏற்பட்டதா என்ற சந்தேகம் இருந்தது. கிபி 1204 மூன்றாவது போப் இன்னோசென்டால் நிறுவப்பட்டது. சித்திரவதையிலும் துன்பத்திலும் தலையாய மகிழ்ச்சி கொண்டு இரக்க குணம் சிறிதும் இல்லாத ஓர் அரக்கனாக புனித டொமினிக் இருந்தான். சமய சீர்திருத்த குழுவினருக்கு எதிரான சிலுவை போரின் போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் படத்தை தன் கையில் ஏந்திக் கொண்டு கொலை செய்யவும் அழிக்கவும் சிலுவை வீரர்களை ஊக்கமூட்டி வழிநடத்தினான். முரண் சமய கோட்பாடுகளை ஒடுக்கும் உயர்முறை மன்றம் அல்லது பரிசுத்த அதிகாரத்துவம் இன்றும் ரோமன் கத்தோலிக்க சபையில் ஓர் தீர்ப்பு மன்றமாக இருந்து ரோம சபைக்கு எதிராக பொல்லாங்கு மற்றும் வேத புரட்டுகளை கண்டறிந்து ஒடுக்கி தண்டிக்கும் வேலையை செய்து வருகிறது. ஆனால் வேதனைக்குட்படுத்தும் பூரணமான கருவிகளோ பின்வந்த நாட்களில் வெளிவந்தது போல இருக்கவில்லை. இருந்த போதிலும் டொமினிக் அப்படிப்பட்ட இயந்திரங்கள் இல்லாமலே ஏராளமான வழிமுறைகளை, அதாவது அவனுடைய பலியாட்களின் எலும்பு மூட்டுகளை பிசகும்படி செய்தல், நரம்புகளை கிழித்தல், கைகள் அல்லது கால்களை கிழித்து புரண்டுதல், வேறெந்த வழிகளிலும் அவர்களது மெய்ப்பற்றுணர்வை அசைக்கப்பட முடியாதவர்களையும் தங்களது உரிமைகளையும் விசுவாசத்தையும் விட்டுவிட இணங்காதவர்களையும் மரக்கம்பங்களில் கட்டி எரித்தல் ஆகிய வழிமுறைகளை கண்டறிந்தான். போப் இன்னோசென்டால் புனித டொமினிக்கிற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் அவனுடைய நற்செய்திகளை கேளாத சமய சீர்திருத்த வேத புரட்டர்களை பறிமுதல் செய்தல், நாடு கடத்துதல், கொலை செய்தல் போன்றவைகளை செய்து தண்டிக்க உரிமை கொடுக்கப்பட்டது. மேலும் டொமினிக் சமுதாயத்திற்குரிய குற்றவியல் நடுவர்களையும் பொதுமக்களையும் சமய சீர்திருத்த வேத புரட்டர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டதோடு அவன் ஒருமுறை 180 முரண் சமய குழுவினரை தீயிலிட்டான். அன்பி கிறிஸ்துவின் பணியில் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரியவனாய் இருந்தபடியினால் அவன் ஒரு புனிதன் வரிசையில் சேர்க்கப்பட்டு இன்றும் ரோமன் கத்தோலிக்கர்கள் அவனிடம் டொமினிக்கிடம் ஜெபிக்கவும் அவனை தொழவும் செய்கின்றனர். ரோமருடைய ஜெபமாலை புத்தகம் சபைக்கு அறிவொளி ஊட்டிய அவனுடைய சிறப்பு உபதேசத்தை குறித்தும் அவனுடைய சூழ்ச்சி திறத்தினாலும் நற்பண்பினாலும் தோழர்கள் வேத புரட்டர்கள் தூக்கி எறியப்பட்டதை குறித்தும் மருத்துவரை கூட எழுந்த செய்யும் அளவிற்கு விரிவாக்கப்பட்ட அவனுடைய பற்பல அற்புதங்களை குறித்தும் புகழ்ந்து பேசுகிறது. ரோமன் கத்தோலிக்க ஆலயத்தில் நற்கருணை ஆராதனை முறைமையை எடுத்துரைக்கும் ரோமன் வழிபாட்டு புத்தகமானது அவனது சிறப்புகளை புகழ்வதோடு அவனுடைய பரிந்து பேசுதல் மூலம் இன்மைக்குரிய நன்மைக்காக அவனிடம் ஜபத்தையும் ஏறெடுக்க தூண்டுகிறது. இப்படியாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய விசுவாச வீரர்களை உயர்த்தி கனப்படுத்துகிறான். முரண் சமய கோட்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை மன்றமானது மக்களிடையே எழும்பிய நடுக்கம் தருகிற பயத்தை அல்லது அவனுடைய உயர்முறை மன்றத்தினுடைய அர்த்தத்தை குறித்த எண்ணத்தை போதுமான அளவில் புரியும்படி சுருக்கமாக தெரிவிப்பது இயலாத காரியமாக இருக்கும். தங்களது துளிகளில் அந்தி கிறிஸ்துவை பற்றி வெளிப்பகத்துடன் கூறாதவர்களும் அவனுடைய முறைகளை விமர்சிக்க துணிந்தவர்களும் வேத புரட்டர்களாக சந்தேகிக்கப்படுவதோடு
அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிப்போ அல்லது மறுபரிசீலனையோ இல்லாமல் கால வரையறை இன்றி நியாயம் தீர்க்கப்பட ஏற்ற நாள் வரும் வரை சிறை கிடங்குகளில் காவல் பண்ணப்படத்தக்கதாக சட்ட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டனர். மேலும் குற்றம் சாட்டுபவர் சாட்டப்படும் குற்றம் ஆகிய இரண்டும் அவர்களுக்கு இன்னது என்று தெரியாத நிலையில் எப்போதும் இருந்தனர். வழக்கு விசாரணையின் நடவடிக்கைகள் மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்டன. மேலும் பலவந்தம் பண்ணி பாவ அறிக்கை பெறுவதற்கு பெரும்பாலும் சித்திரவதை முறைகள் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் பயமுறுத்தி திகைக்க வைக்கும் வகையில் இழைக்கப்பட்ட சித்திரவதைகள் இந்த யுகத்தின் சுதந்திர பூமியில் நம்ப தகாததாக இருந்தாலும் அவைகளின் மேலையானது கத்தோலிக்க வரலாற்று ஆசிரியர்கள் கூட மறுக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்களின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு இவர்களது வரலாற்று ஆசிரியர்கள் பலனற்ற முயற்சியானது அவர்களது குற்றங்களை உறுதிப்படுத்துவதற்கு மட்டுமே வழிநடத்துவதாக இருக்கிறது. சித்திரவதையின் கருவிகளும் முரண்சமய கோட்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை மன்றத்தின் நினைவு சின்னங்களும் இன்றும் இருந்து இவைகளை பற்றிய உண்மையை உறுதி செய்கிறது. பரிசுத்த அலுவலகமானது சித்திரவதையின் நடவடிக்கைகளை கவனிக்கவும் மேலும் துன்புறுவோரை மரணமானது துன்பத்திலிருந்து விடுவிக்கும் என்று தென்பொருமேயானால் உடனடியாக துன்பத்தை நிறுத்தவும் மருத்துவர்களை வேலைக்கு அமர்த்தியது. பலிக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அரைகுறையாக குணமடைய வாய்ப்பளிக்கப்பட்டு அவர்களிடம் மீண்டுமாக இரண்டாவது அல்லது மூன்றாவது முறையாக சித்திரவதையானது செயல்முறைப்படுத்தப்பட்டது. எப்போதும் வேத புரட்டலான குற்றத்திற்கு தண்டனையாக சித்திரவதைகள் செய்யப்படாமல் குற்றம் சாட்டப்பட்டவர் பாவ அறிக்கை செய்யும் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கும்படி செய்யவும் மற்றவர்களை பாதிக்கும்படி செய்யவும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் வற்புறுத்தப்படுவதற்காகவே சித்திரவதைகள் செய்யப்பட்டன. முரண்சமய கோட்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை மன்றமானது தன்னுடைய அநேக நடுங்கு வைக்கும் காரியங்களை நீக்கியிருந்தாலும் கூட இந்த நூற்றாண்டிலும் இன்னும் அது அச்சம் தருவதாகவே இருந்தது. நெப்போலியனுடைய யுத்தங்களை எழுதிய வரலாற்று ஆசிரியர் நெப்போலியனின் இராணுவத்தினர் டெலிடோவை சிறைப்பிடித்த விதத்தை விவரிக்கும் போது தற்செயலாக முரண்சமய கோட்பாடுகளை ஒடுக்கும் உயர்முறை மன்றத்தினுடைய சிறையின் முகப்பு வாயில் திறக்கப்பட்டதை குறித்து கூறும் போது கல்லறைகள் திறக்க தேய் போன்ற வெளிய உருவங்கள் சிறை கிடங்கிலிருந்து வெளியிடப்பட்டு கல்லறை கொட்ட வாசனையை வீசியது போல காணப்பட்டது. புதர் போன்ற தாடிகள் மார்பு வரை தொங்கியதோடு நகங்களானது பறவையின் வலைநகம் போன்று வளர்ந்தும் உருக்குலைக்கப்பட்ட எலும்பு கூடுகளாக இருந்தும் அநேக வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக நல்ல காற்றை சிரமத்துடன் அவர்களது மார்பு பகுதியானது சுவாசித்தது. அவர்களில் அநேகர் சப்பாளிகளாக்கப்பட்டு தலை முன்புறமாக சாய்ந்தும் புயங்களும் கைகளும் செயலற்று விரைப்பாக தொங்கியும் இருந்தன. அவர்கள் அவ்வளவு தாழ்வான குகையில் சிறையாக வைக்கப்பட்டபடியால் அதனுள் அவர்களால் எழும்பி நிற்க முடியவில்லை. மருத்துவ வல்லுநர்களின் இராணுவ மருத்துவத்தின் எல்லாவித பராமரிப்பும் இருந்தும் கூட அவர்களில் அநேகர் அதே நாளில் மரித்தனர். மறுநாளில் படைத்தளபதி லாசலி அவனுடைய பணியாளர்களின் குறிப்பிடத்தகுந்த அதிகாரிகளுடன் அவ்விடத்தை மிகவும் நுட்பமாய் கண்காணித்தான். யுத்த களத்து அனுபவங்களை பெற்றவர்கள் கூட சித்திரவதைக்கான கணக்கற்ற இயந்திரங்களை கண்டு நடுக்கம் கொண்டனர். பூமிக்கு கீழிருந்து ஓர் ஒதுக்குப்புறமான அறையில் விசாரணைக்கான தனி அறையின் பக்கத்தில் பாதிரிமார்களின் கைவேலையால் செய்யப்பட்ட மரத்தாலான ஓர் கன்னிமரியாளின் உருவம் நின்றது. அவளுடைய தலையை சுற்றி ஒரு பொன்னிற மகிழை சூழ்ந்திருந்ததோடு அவளுடைய வலது கரத்தில் ஒரு கொடியை அவள் பிடித்திருந்தாள். மேலும் அவளுடைய இரண்டு தோள்பட்டைகளில் இருந்து தாராளமான மடிப்புகளுடன் கூடிய பட்டாலான மேலங்கி இருபுறங்களிலும் மேலிருந்து கீழ்வரை தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவ்வுருவத்துக்கு பார்க்கும் முதற் பார்வையில் ஒரு வகைப்பட்ட உடற்கவசத்தை அது அணிந்திருப்பதை போன்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இன்னும் அருகில் சென்று உற்று நோக்கும் போது அவ்வுடலின் மேல்பக்கம் முழுவதும் உச்சி முனைகளில்
மிக கூர்மையான ஆணிகளும் சிறிதான குறுகிய கட்சி முனைகளும் ஆகிய இவ்விரண்டின் முனைகளும் பார்வையாளரை நோக்கி திருப்பிய வகையில் ஒட்டப்பட்டிருந்தது. புயங்களும் கரங்களும் இணைக்கப்பட்டதோடு இணைப்பிற்கும் பின்னால் இருந்த எந்திரமானது உருவத்தை இயக்கவும் வைத்தது. முரண்சமய கோட்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை மன்றத்தின் பணியாளர்களில் ஒருவன் தளபதியினுடைய கட்டளைக்கு இசைவாக இயந்திரத்தை இயக்க கட்டாயப்படுத்தப்பட்டான். அவளுடைய உருவமானது தன்னுடைய புயங்களை நீட்டி இருதயத்திற்கு அன்பார்ந்த ஒருவரை அணைப்பது போல செய்யும் போது போதுமான அளவிற்கு தோள்பையில் நிரப்பப்பட்ட எரிகுண்டின் நச்சு பொருளானது உயிரோடு இருக்கும் பலியாட்களின் உடலில் செலுத்தும்படியாக செய்யப்பட்டது. உருவ சிலையானது அதை பலியாட்களை இறுக்கி இறுக்கி தழுவிய பிறகு தனக்கு இடப்பட்ட கட்டளைக்கு இசைவாக ஊழியல் அவளுடைய உருவத்தினுடைய புயத்தின் பிணைப்பை தளர்த்தி அந்த உருவத்தில் பழைய நிலைக்கு திரும்பி வர செய்தான். மேலும் தோல் பையானது இரண்டு அல்லது மூன்று அங்குலத்திற்கு துளைத்திடப்பட்டதோடு நீண்டிருந்த தோல் பையானது ஆணிகளின் முனைகளிலும் கத்தியின் முனைகளிலும் தொங்கிக் கொண்டிருந்தது. மனவேதனை தரும் வகையில் சித்திரவதை செய்யும் பல்வேறு வகையான முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் இவைகள் சித்திரவதையின் பல்வேறு வகைகளாக செயல்முறைப்படுத்தப்பட்டன. இந்த எளிய முறைகளில் ஒன்று பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. சித்திரவதைக்குட்பட்டவரின் பலியாளின் ஆடைகள் அகற்றப்பட்டு உருளை கம்பியின் வழியே செலுத்தப்பட்ட திடமான கயிற்றின் ஒரு முறையில் சித்திரவதைக்குட்பட்டவரின் கைகள் பின்புறமாக கட்டப்படும். மறுமுனையில் வலுவானது இணைக்கப்பட்டும் சித்திரவதைக்குட்பட்டவர் கம்பியினுடைய செயல்முறை மூலம் உயர்த்தப்படுவர். துன்புறுவோர் அநேக முறைகள் கீழே விழும்படி செய்யப்பட்டதோடு சத்தின சுருக்கதிர்ச்சியுடன் ஏழை உயர்த்தப்பட்டனர். இக்காரியத்தின் மூலம் புயங்கள் மற்றும் கால்களில் உள்ள மூட்டுக்களை பிசகும்படி செய்ததோடு எந்த கயிற்றின் மூலம் துன்புறுவோர் தொங்கவிடப்பட்டுள்ளனரோ அந்த கயிறானது படபடவென அதிர்வுறுவதன் மூலம் சதையை கிழித்து எலும்புகளை ஊடுருவியது. கிறிஸ்துவின் நாமத்தில் இழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட அட்டூழியங்களை குறித்து ஞாபகப்படுத்துபவைகள் சமீபத்தில் பொதுமக்களின் கவனத்திற்கு வந்தது. வேதாகம சங்கத்தின் அச்சகம் மக்கள் கூட்டமாக ஒன்று சேர இடம் பற்றாமல் இருந்தபடியால் அது வேட்டிகன் நகருக்கு அருகில் ஒரு விசாலமான அறையை வாடகைக்கு எடுத்திருந்தது. அந்த அறையின் மேற்பகுதியில் மாபெரும் வினோதமான உருளையானது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதை குறித்து செய்த விசாரணையானது பரிசுத்தவான்களை கொடுமைப்படுத்தவும் ஒடுக்கவும் செய்த அந்தி கிறிஸ்துவை பலகீனப்படுத்திய தேவனின் வார்த்தை ஆவியின் பட்டயம் ஆகிய வேதாகமம் எந்த அறையில் சுறுசுறுப்பாக தற்போது அச்சடிக்கப்பட்டு வருகிறதோ அதே அறையானது ஒரு காலத்தில் முரண்சமய கோட்பாடுகளை ஒடுக்குவதற்கான உயர்முறை நீதிமன்றத்தினுடைய சித்திரவதை செய்யும் அறையாக உபயோகப்படுத்தப்பட்டது என்ற உண்மையை கண்டறிந்தது. வட்ட வடிவ உருளையானது அநேக அற்பமானவர் மற்றும் வாயடைக்கப்பட்டு துன்புறுவோர் ஆகியோரின் மூட்டுக்களை கழற்றும் கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 397 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.